Hi guys, welcome back to Arivu Info Channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் and ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பட்டனை click பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் click பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Hi guys, C language series ஓட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது bitwise shift operators. प्रीवियस वीडियोसल बिटवाइज ऑपरेटर्स नम्म एन्नालाम पार्त्तिरुक्कोम अप्पडिना बिटवाइज AND ऑपरेटर, बिटवाइज OR ऑपरेटर, बिटवाइज XOR ऑपरेटर, बिटवाइज कॉम्प्लीमेंट ऑपरेटर पत्ति पार्त्तिरुक्कोम. सो इप्पो एन्ना पार्क्क पोरोम अप्पडिना बिटवाइज लेफ्ट शिफ्ट ऑपरेटर अंड बिटवाइज राइट शिफ्ट ऑपरेटर पत्ति पार्क्क पोरोम. बिटवाइज लेफ्ट शिफ्ट ऑपरेटरोड सिंबल 2 टाइम्स लेस देन पोट्टा एप्पडी इरुक्कुमो अदु मारी पोट्टुक्कुम. राइट शिफ्ट ऑपरेटरक्कु पाथींगन्ना 2 टाइम्स ग्रेटर देन सिंबल போடுற மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டரோட வர்க் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டெசிமல் ஃபார்மை ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைனரி ஃபார்மா நம்ம கன்வர்ட் பண்ணிக்கோன்னு சொன்னோம். பிட்வைஸ் ஆபரேட்டர். சோ கன்வர்ட் பண்ணிட்டு அதுல பிட் லெவல்ல வந்து ஆபரேட் பண்றது தான் இந்த பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ். சோ அந்த கன்வர்ட் பண்ண பைனரி ஃபார்ம் இருக்கு இல்லீங்களா? சோ அந்த பைனரி ஃபார்ம்ல உள்ள பிட்ஸ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணக்கூடியது அதுக்கு यूस पड़कूर आप्रेटर दाँ लेफ्ट शिफ्ट आप्रेटर अब सो अदार राइट शिफ्ट आप्रेटरना बिट राइट साइड मूव पड़े यूस्फुला आप्रेटर सर सो नम्बर और बाइनरी फॉर्म अंत बाइनरी फॉर्म बिट्स लेफ्ट साइड मूव पड़ोना लेफ्ट शिफ्ट आप्रेटर यूस पड़नों इे बाइनरी फॉर्मकूर बिट्स राइट साइड मूव पड़ोना राइट शिफ्ट आप्रेटर यूस पड़ो ओके नेक्स्ट इत एग्जाम्पल एक्स bitwise left shift y ன்னு கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஆபரண்ட் x ன்றது ஒரு ஆபரண்ட் y ன்றது ஒரு ஆபரண்ட். சோ இதுதான் வந்து உங்களுக்கு bitwise left shift operator. சோ இந்த ஆபரண்ட் அதாவது இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெசிமல் ஃபார்ம். இது பைனரி ஃபார்மா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிப்போம் மாத்திப்போம். சோ இந்த பைனரி ஃபார்ம்ல உள்ள பிட்ஸ இங்க கொடுத்திருக்கோம் இல்லீங்களா y ஆபரண்ட்ல. சோ y ஆபரண்ட்ல எத்தனை பிட்னு கொடுத்திருப்போம். So, இந்த y operandல கொடுத்திருக்க பிட் அளவுக்கு இந்த பைனரி ஃபார்ம்ல உள்ள பிட்ஸை மூவ் பண்ணுவோம். எந்த சைடு அப்படினா லெஃப்ட் சைடு. ஏனா நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. x value 10 which is so 10 ஓட பைனரி ஃபார்ம் தான் இங்க கொடுத்திருக்கோம். அதாவது 0 0 0 0 10 10 8 பிட்ஸ்ல இங்க 8 பிட் ஃபார்ம்ல கொடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ 10 ன்றது டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்ம் அந்த 10 டெசிமல் ஃபார்முக்கு ஈக்குவலன்ட்டான பைனரி ஃபார்ம் இங்க கொடுத்திருக்கோம். y = 1. சோ y ங்கற ஆபரண்டோட வேல்யூ வந்து 1. அப்ப 1 பிட் வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க x = x left shift இது bitwise left shift of y ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப x value நம்ம கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னா 10 இல்லீங்களா? 10 bitwise left shift of y. அப்ப 1 bit வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போறேன். இதுதான் என்னோட பைனரி ஃபார்ம். சோ இந்த பிட் அதாவது இங்க கொடுத்திருக்கோம் இல்லீங்களா லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ண போறேன். அதுவும் எத்தனை பிட் மூவ் பண்ண போறோம் 1 bit. சோ இந்த 1 bit நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்க. 1 பிட் நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படினா இந்த 3 zeros இங்க வந்துரும். சோ இந்த 1 வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். சோ அப்படியே நீங்க வந்து எல்லாமே இந்த ஒரு ஜீரோவை மூவ் பண்ணிட்டோம் அப்படினா இங்க இருக்கிற எல்லா zeros-ம் அப்படியே எல்லாமே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஜீரோ இங்க போவும், இந்த ஜீரோ இங்க வரும். அப்படியே 1 by 1 மூவ் ஆகி கடைசியா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். கரெக்ட் தானே? சோ இந்த இடத்துல நான் வந்து 1 ன்னு கொடுத்திருக்கேன். பிட் எந்த சைடு மூவ் ஆவணும் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறனால லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ண போகிறேன் பிட்டை. அதுவும் எத்தனை பிட்டு மூவ் பண்ண போகிறேன் ஒன்லி 1 தான். ஏன்னா என்னோட ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ ஒரு பிட்டை மட்டும் நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிட்டு மூவ் ஆகும்போது அதுக்கு நெக்ஸ்ட் பிட்டும் மூவ் ஆகும். அப்போ எந்த இடத்துல எனக்கு எம்டி ஸ்பேஸ் வரும் லாஸ்ட்டில் அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டில் எனக்கு எம்டி வரும். கரெக்ட்டுங்களா? இந்த ஜீரோவை எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 ஜீரோவும் முன்னாடி வந்துடும். இந்த 1 வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 0 1 0ன்றது இங்கே வந்துடும். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டில் அதாவது இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோ எனக்கு வந்து என்னவாயிடும் எம்டியாக இருக்கும். So, this is the left shift operator use பண்ணி move பண்றோம். So, இந்த இடத்துல empty ஆகுது இல்ல. இந்த empty ஆகுற இடத்துல நான் 0 போட்டு fill பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் 0 போட்டனா அதுக்கு equivalent ஆன decimal form என்னவோ அது எனக்கு ரிசல்ட்டா வரும். So, இதுதான் left shift operatorல நடக்குது. ஓகேங்களா? So, அதுக்கு ஒரு simple expression இருக்கு, formula. So, இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும் outputா இருக்கும். Binary form ला नम्मलुक्कु result वरादु नम्मलुक्कु binary form ओड equivalent decimal form தான் உங்களுக்கு result ஆகும். சோ அப்ப நீங்க x ன்ற இடத்துல 10 அப்ளை பண்ணிக்கோங்க, y இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க bitwise left shift operator யூஸ் பண்றோம். அப்ப எனக்கு என்ன result வந்திருக்கு? இந்த இடத்துல 0 0 0 1 0 1 0 இந்த empty spaceல நான் என்ன பண்ணிக்கிறேன் 0 போட்டுக்கிறேன். சோ இதுதான் எனக்கு என்ன ஆகும் result. So, in the binary form எனக்கு outputல display ஆகாது. இதுக்கு equivalent ஆன decimal form என்னவோ அதுதான் எனக்கு display ஆகும். 20 தான் display ஆகும். Okay. So, இதுதான் இங்க நடக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு procedure தான் manipulation தான் நடக்கும். இதை நான் ஒரு expression மூலமா என்னால find out பண்ண முடியும். என்ன expression அப்படின்னு பாத்தீங்கன்னா x எப்படி நீங்க left shift operator use பண்ணீங்க அப்படினா எந்த expression மூலமா நமக்கு answer find out பண்ணலாம் அப்படினா x multiplication of 2 power of y. சோ இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல எல்லாம் 10 அப்ளை பண்ணிக்கோங்க, y இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணிக்கோங்க. சோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு 20 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துரும். சரிங்களா? இது உள்ள நடக்கிற procedure. சோ நம்ம இந்த expression மூலமாவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிசல்ட் find out பண்ண முடியும். So, in the expression level, you find out the same answer, 20 result. The example number work out panna clear understand. Now, we will right shift operator. Right shift operator, x operand, bitwise right shift operator use panna, y kudukron. Y is one operand. Now, what is x? ஒரு decimal form நம்ம கொடுக்கக்கூடிய input அத முதல்ல binary form ஆ மாத்திக்குவோம். binary formல bits இருக்கும் இல்லீங்களா? சோ அந்த bits நம்ம right side move பண்ணனும். எத்தனை number of bits right side move பண்ணனும் அப்படிங்கறதை எது decide பண்ணும்? இந்த y operand decide பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல 2 bits ன்னு கொடுத்திருந்தோம்னா 2 bits move ஆகும். இல்ல 3 கொடுத்திருந்தோம், y ஓட வேல்யூ 3 கொடுத்திருந்தோம்னா 3 bits move ஆகும். சோ அந்த மூவ்மென்ட் எத்தனை bits move ஆக போகுதுன்றது தான் நம்ம இங்க ஒயில கொடுத்திருக்கோம். சரிங்களா? சோ left shift னா left side move ஆகும் bits, right shift னா right side move ஆகும் bits. சரிங்களா? சோ x ன்றது தான் நம்ம கொடுக்கக்கூடிய input. அதாவது decimal கொடுப்போம், binary ஆ convert ஆகும். சோ அந்த binary formல உள்ள bits எத்தனை bits move ஆகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுக்கிற operandல இருந்து நம்ம find out பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க 3 கொடுத்திருந்தீங்கன்னா 3 bits right side move ஆகணும். ஏன்னா நம்ம இங்க என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்? bitwise right shift operator யூஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சிங்களா? ஓகே. சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க x ஓட வேல்யூ 11. சோ 11 அப்படிங்கற இந்த இன்புட்டோட டெசிமலோட பைனரி ஃபார்ம் பாத்தீங்கன்னா 00001011. நம்ம கொடுக்கிற இன்புட் பாத்தீங்கன்னா 11, அதோட பைனரி ஃபார்ம் இங்க கொடுத்திருக்கோம் இல்லீங்களா? இதுதான் y is equal to 2 ன்னு கொடுத்திருக்கேன். அப்ப எத்தனை bit move ஆகணும்? எனக்கு 2 bit move ஆகணும். எதுல? இந்த பைனரி ஃபார்ம்ல 2 bit move ஆகணும். எந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன் நான்? right shift operator, bitwise right shift operator. சரிங்களா? அப்ப இந்த பைனரி ஃபார்ம்ல நான் 2 bits right side move பண்ண போறேன். So right side move பண்ணீங்க அப்படினு சொன்னா 1 2 bits இல்லீங்களா? சோ அதனால இது ஒரு பிட், இது ஒரு பிட். சோ இது right side move பண்ணுங்க. இத நீங்க move பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நெக்ஸ்ட்ல உள்ளது எல்லாமே என்ன ஆகும்? மூவ் ஆயிடும் இல்லீங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு பைனரி பிட் இந்த bits மூவ் பண்றீங்க. ஏனா இங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா 2 கொடுத்திருக்கோம். y is equal to 2. சோ அதனால 2 bits நம்ம மூவ் பண்றோம். அதுவும் ரைட் சைட் மூவ் பண்றோம். காரணம் என்னன்னா நம்ம கொடுத்திருக்கிறது bitwise right shift operator. மூவ் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு இந்த ரெண்டும், அதாவது இந்த 1 and இந்த 1 least significant bitல உள்ளது அதுக்கு முந்தினத்துல உள்ள பிட். சோ இந்த ரெண்டு பிட்ஸும் மூவ் ஆயிருச்சு அப்படினு சொன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல என்ன ஆயிரும்? இந்த 10 அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அதே மாதிரி இந்த 4 zeros அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். So vandruchingla. So in the 1 1 abde move agumbodhu automatically adutha bits alla vandu enna aidudhu shift aidudhu. Next indha edathila empty spaces vandrudhu enakku. So inge empty spaces varudhu pathingala andha edathila na zeros potu fill panikiren. ஓகேங்களா அப்ப எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க ரிசல்ட் 0 1 0 0 0 0 இந்த ரெண்டு இடமும் எம்டியா இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல நான் 0 அப்படினு சொல்லிட்டு fill பண்ணிக்கிறேன் சோ அப்ப இந்த பைனரி ஃபார்முக்கு ஈக்குவலன்ட் ஆன டெசிமல் ஃபார்ம் எனக்கு என்னவாகும் அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும் புரிஞ்சீங்களா சோ இதுக்குரிய ஈக்குவலன்ட் டெசிமல் ஃபார்ம்னா 2 உங்களுக்கு அவுட்புட்ல 2 அப்படினு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும் So, இதுக்குமே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு நம்ம எப்படி வந்துட்டு பிட் வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதே மாதிரி இந்த மாதிரி பிட் வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கும் நமக்கு வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 11 டிவைடட் பை சோ நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கு என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் இல்லீங்களா இந்த ஃபார்முலால x மல்டிப்ளிகேஷன் சிம்பல் 2 to the power y in கொடுத்துறோம் எதுல bitwise leftல இது bitwise right shift operator சோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்கோம் டிவிஷன் போட்டுறோம் சரிங்களா சோ இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாவும் நம்மளால ரிசல்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ x = x / 2 to the power y அப்ப இந்த எக்ஸாம்பிள பொறுத்த வரைக்கும் x ஓட வேல்யூ வந்து 11 இல்லீங்களா 11 / 2 power y ஓட வேல்யூ 2 2 to the power 2 அப்படினா 4 11 / 4 அப்ப உங்களுக்கு கோஷியன்ட் வேல்யூ 2 சோ இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாவும் நம்மளால என்ன பண்ண முடியும் ரிசல்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீஜர் படி பார்த்தோம்னா இதுதான் இல்ல எக்ஸ்பிரஷன் மூலமாவும் நம்மளால ரிசல்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் சோ இதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா நீங்க வந்து எவாலுவேட் பண்ணீங்கனா ரிசல்ட் உங்களுக்கு 2 னு வந்துரும் புரிஞ்சீங்களா ஓகே இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்ஸோட எப்படி ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்தோம் அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்னா லெஃப்ட் சைடு பிட் மூவ் ஆகும் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்னா ரைட் சைடு பிட்ஸ் வந்து மூவ் ஆகும் நம்ம கொடுத்துக்கக்கூடிய y ஆபரண்ட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிட்ஸ் வந்து மூவ் ஆகும் இப்போ இதே இடத்துல 3 கொடுத்துட்டோம்னா 3 பிட்ஸ் மூவ் ஆயிருக்கும் இல்ல 1 மட்டும் கொடுக்குறோம்னா 1 பிட் மூவ் ஆகும் இதுவே ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் பிட்வைஸ் ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டோம்னா ரைட் சைடு மூவ் ஆகும் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் சரிங்களா ஓகே நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன் பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h void main open close parenthesis open and close curly braces indentation so variables in the program ku enakku x and y தேவைப்படுது so நான் declaration statementல x, y கொடுத்துறேன் intன்றது data type so clear screen function include பண்ணிக்கிறேன் இப்போ நான் x ஓட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றேன் 10 y ஓட வேல்யூ 1 printfல அவுட்புட் ஸ்ட்ரிங் bitwise left shift ஆபரேட்டர் சோ இது வந்து அவுட்புட் ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் printfல %d left shift operator %d is equal to %d quotes close பண்ணிட்டேன் first %d ல x வரணும் next %d ல y வரணும் next ல வந்துட்டு %d அதுல வந்துட்டு எனக்கு எப்படி வரணும்னா x left shift operator y semicolon फर्स्ट ना सेव पनिकरें F2 bit left dot C alt plus F9 नो एरर्स एंटर की प्रेस पण्णिक्किरेन कंट्रोल प्लस F9 रन पण्णुरेन इप्पो ना आउटपुट போயிடு व्यू பண்றதுக்கு alt plus F5 கொடுக்கிறேன் bitwise left shift operator 10 left shift operator 1 is equal to 20 நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி அங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் இல்லீங்களா சோ அதே கொடுத்திருக்கேன் இங்க 10 left shift operator 1 is equal to 20 சோ எனக்கு இன்னும் அவுட்புட் வந்து இன்னும் clear அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்பதான் நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு அவுட்புட் வரும் என்னால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சோ அகைன் வந்துட்டு நான் ரன் பண்றேன் alt plus f5 கொடுக்கிறேன் சோ bitwise left shift operator output string இப்ப 10 ன்றது நான் கொடுத்த டெசிமல் ஃபார்ம் சோ அது வந்துட்டு பைனரியா கன்வர்ட் பண்ணிட்டு bitwise left shift operator so less than symbol 2 times போட்டுருக்கோம் இல்லங்களா அது left shift operator bitwise left shift operator எத்தனை பிட் மூவ் ஆவணும் லெஃப்ட் சைடுன்னு பாத்தீங்கன்னா 1 பிட் மூவ் ஆவணும் சோ 10 ஓட பைனரி ஃபார்ம்ல இருக்கிற லெஃப்ட் சைடுல லெஃப்ட் மோஸ்ட் பிட் 1 லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும்னா மூவ் ஆகும் எத்தனை பிட் மூவ் ஆவணும்னா only 1 பிட் மட்டும் மூவ் ஆகும் சோ 1 பிட் மூவ் ஆனா அதுக்கு நெக்ஸ்ட்ல உள்ள பிட்ஸ் வந்து என்ன ஆகும் மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆச்சுனா உங்களுக்கு வர ரிசல்ட் ஒரு பைனரி ஃபார்ம் கிடைக்கும் சோ அந்த பைனரி ஃபார்முக்கு ஈக்குவலன்ட்டான டெசிமல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 20 சோ இதுக்கு एक्सप्रेशन மூலமா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லீங்களா சோ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இது என்ன ஃபார்முலா பார்த்தோம் x is equal to x multiplication symbol next within bracket la 2 to the power of y ன்னு பார்த்தோம் இல்லீங்களா சோ power க்கு கேரட் சிம்பல் போட்டுப்போம் சோ power of y சோ இத வந்து எப்படி வந்துட்டு நீங்க இப்ப x ல வந்துட்டு x வேல்யூவை நம்ம கொடுப்போம் இப்ப x வந்து நம்ம கொடுத்திருக்கிற एग्जामல பொறுத்த வரைக்கும் 10 இல்லீங்களா 10 into 2 power of என்ன கொடுத்திருக்கோம் y அப்ப 2 power y ன்னா உங்களுக்கு 1 தான் y வேல்யூ வந்து 1 2 to the power 1 ना 2 இல்லீங்களா சோ அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும் 10 into 2 is equal to ரிசல்ட் பாத்தீங்கன்னா 20 ன்னு வந்திருக்கா நமக்கு சோ இப்படி எக்ஸ்பிரஷன் மூலமாவும் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஓகே இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இதே மாதிரி நம்ம ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டரும் யூஸ் பண்ணுவோம் சோ இந்த புரோகிராம் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இதுலயே நம்ம வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கு அப்படியே ஆல்டர் பண்ணிக்குவோம் சோ மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லாஷ் ஸ்டார் சோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்க Control insert, shift insert. So इप्पन नम्बर इंदर program ले इन्ना पोड़ रोम ना right shift operator चरिंगला. So अप्पन इंगल ना alter पन्ना मो अंग बटो इंदर मट्टू alter पन्ना पोड़ो. इधर मंदिर single line command ले पर right shift operator use पन्ना पोड़ो. So आधे variables use पनी पो. इंदर अर्थला मट्टू नम्बर इंदर 2 11 கொடுப்போம் சரிங்களா சோ இப்போ நம்ம bitwise ரைட் ஷிஃப்ட் போட போறோம் இல்லீங்களா சோ அவுட்புட் ஸ்ட்ரிங்கை மாத்திக்குவோம் இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் bitwise லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டருக்கு பதிலா ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம் சோ இது வந்து ஜஸ்ட் அவுட்புட் ஸ்ட்ரிங் நம்மளுடைய ஆபரேட்டர் எங்க இருக்கு அப்படினா இங்க தான் இருக்கு சோ இதுல நீங்க ரைட் ஷிஃப்ட் சோ வந்து பிட் வந்து இப்ப எப்படி மூவ் ஆகும்னா ரைட் சைடு மூவ் ஆகும் சரிங்களா நம்ம எக்ஸ்பிளனேஷன்லயே பார்த்தோம் சோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க இதுல வந்துட்டு நமக்கு ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர்ல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் வராது டிவிஷன் வரும் இல்லீங்களா அப்ப வந்து x டிவைடட் பை 2 to the power y இது அப்படியே x இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அந்த வேல்யூ கொடுங்க 11 சோ இந்த இடத்துல x ஓட இந்த एग्जांपलல நம்மளோட x ஓட வேல்யூ வந்து 11 இல்லீங்களா 11 கொடுங்க Next 2 power y. Y value 2. But 2 2's are 4. So, here 4 கொடுங்க. உங்களுக்கு quotient value என்ன வரும் 2. உங்களுக்கு right shift operator யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு x value வந்து 11 உம் y value வந்து 2 ஆவும் இருக்கும்போது உங்களுக்கு right shift operator அதாவது bitwise right shift operator யூஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படினா 2 சரிங்களா சோ நம்ம இந்த புரோகிராமை கமெண்ட் பண்ணிட்டோம் சோ கமெண்ட்ல வந்திருக்கிறது எக்ஸிகியூஷன்ல வராது சோ இந்த புரோகிராம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் அதாவது bitwise right shift operator யூஸ் பண்ணோம்லீங்களா இது மட்டும் எக்ஸிகியூஷன் நடக்கும் சோ நான் இப்போ நான் again வந்து alt plus f9 கொடுக்கிறேன் அதாவது கம்பைல் பண்றேன் नेक्स्ट रन पण्रेन कंट्रोल प्लस F9 கொடுக்கிறேன் அவுட்புட் போய் பார்க்கணும் இல்லீங்களா அதுக்கு alt plus F5 கொடுக்கிறேன் 2 வந்துருச்சுங்களா சோ bitwise right shift operator 11 நம்ம கொடுத்திருக்க இன்புட் அது டெசிமல் ஃபார்ம்ல இருக்கு சோ அந்த டெசிமல் ஃபார்ம் பைனரி ஃபார்மா முதல்ல மேனுவலா கன்வர்ட் பண்ணி பாருங்க சோ 11 ஓட பைனரி ஃபார்ம்ல இருக்கிற பிட்ஸ் எந்த சைடு நம்ம மூவ் பண்ண போறோம்னா bitwise right shift operator யூஸ் பண்ணிருக்கிறதுனால right side move பண்ண போறோம் அதுவும் எத்தனை பிட் மூவ் பண்ண போறோம் அப்படினா நமக்கு y value 2 இல்லீங்களா சோ நமக்கு ரைட் சைடு கொடுத்திருக்க ஆபரண்ட் தான் நமக்கு வந்து மூவ் ஆக கூடிய வேல்யூ இல்லீங்களா சோ அப்ப 2 பிட்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணனும் மூவ் பண்ணா உங்களுக்கு ஒரு பைனரி ஃபார்ம் கிடைக்கும் சோ அந்த பைனரி ஃபார்ம்க்கு ஈக்குவலன்ட்டான டெசிமல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 2 சோ அத வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் மூலம் எவாலுவேட் பண்ணலாம் சோ அந்த எக்ஸ்பிரஷன் இங்க கொடுத்திருக்கிறது சோ இதுவே bitwise ரைட் shift அப்படினீங்கன்னா உங்களுக்கு डिविजन वरों இதுவே bitwise left shift அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பல் வரும் புரிஞ்சீங்களா சோ மத்த எல்லாமே சேம் தான் x னா x க்கு x 2 பவர் y தான் பட் வந்து bitwise left side அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பல் வரும் இடையில இதுவே bitwise right shiftனா இந்த இடத்துல டிவிஷன் வரும் சரிங்களா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இதனை எவாலுவேட் பண்ணி நம்மளால ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்புட்ஸ் வந்து நீங்க மாத்தி கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஆன்சர் வருதுன்றதை மேனுவலா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க வர அவுட்புட்டும் நீங்க மேனுவலா வொர்க் அவுட் பண்ணி பார்த்ததும் சேமா இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்க ஓகே இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் Thank you